ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம வீடியோல 2021 அமெரிக்கன் அனிமேஷன் மூவியா ரிலீஸ் ஆன ஸ்பேஸ் ஜாம் ஏ நியூ லெகசி அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஸ்பேஸ் ஜாம் 1 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அதோட லிங்கை மேல நோட்டிபிகேஷன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன். இந்த படத்தோட கதையும் அதே மாதிரி தான் வரும். அந்த படத்துல ரியல் பாஸ்கெட்பால் பிளேயர் ஆன மைக்கேல் ஜார்டன் நடிச்சாரு. இதுல லீப்ரான் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு உண்மையான பாஸ்கெட்பால் பிளேயர் நடிச்சிருக்காரு. சரி சரி, இந்த படத்தோட கதை ரொம்பவே சிம்பிள் தான். இருந்தாலும் இந்த படத்தை பயங்கர சுவாரஸ்யமா பார்த்திடலாம். படத்தோட ஓபனிங் சீனே பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா அவங்களுடைய பையன் கிட்ட, மகனே இன்னைக்கு எனக்கு வொர்க் அதிகமாவே இருக்கிறதுனால என்னால உன்னுடைய பேஸ்கெட்பால் மேட்ச பார்க்க வர முடியாது, இருந்தாலும் நீ நல்லா விளாடு அப்படின்னு சொல்ல, அந்த பையனும் பேஸ்கெட்பால் மேட்ச் விளாடுறதுக்காக போயிடுறான். அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க, இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அதனால இவனுக்கு தான் நான் வயசு கொடுக்க போறேன். நான் பேஸ்கெட்பால் மேட்ச் விளாடுறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து, என்னுடைய அப்பா எனக்கு ஒரு புது வீடியோ கேம் பிளேயரை வாங்கி கொடுத்துட்டாரு, அதனால இந்த வீடியோ கேம் பிளேயரை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதை என்கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப, நானும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா அதுக்குள்ள போய் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என்னுடைய கோச் கரையிட்டு அங்க வந்து என்கிட்ட இருக்கிற வீடியோ கேம் டிவைஸ பிடுங்கிட்டு, சீக்கிரம் ரெடி ஆகு, நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்ல, நானும் உடனே கிளம்பி மேட்ச் விளையாடுறதுக்காக போயிடுறேன். அப்படி நான் விளையாண்டுட்டு இருக்கும் போது எங்களுக்கு வின் பண்ண வெறும் 2 பாயிண்ட் தான் தேவைப்படுது. ஆனா வெறும் 5 செகண்ட் தான் இருக்கிறதுனால என்னுடைய கோச் என்னைய பார்த்து, டே சீக்கிரம் பந்த கூடைக்குள்ள போடுறான்னு கத்த, நானும் அப்படி இப்படின்னு சூப்பரா டேக்கிள் பண்ணி பந்த கூடையில தூக்கி போறேன். ஆனா என்ன ஆகுதுன்னா, பந்து கூடைக்குள்ள விழாம போயிருது. இதனால என்னுடைய கோச், என்னுடைய டீம்மேட்ஸ், நாங்க எல்லாரும் தோத்துட்டோமேன்னு பயங்கரமா வெச்சாக, அன்னைக்கு நைட்டு என்னுடைய கோச் என்கிட்ட, நான் இதுவரைக்கும் கோச் பண்ணதுலயே ஒரு பெஸ்ட் பேஸ்கெட்பால் பிளேயர் நீதான். நீ உன்னுடைய கவனத்தை பேஸ்கெட்பால் கேம்ல ஃபோகஸ் பண்ணாம வீடியோ கேம்ல ஃபோகஸ் பண்ணனாலதான் நம்ம இன்னைக்கு தோத்துட்டோம். ஒன்னே ஒன்னு சொல்றேன், நீ மட்டும் உன்னுடைய 100% கவனத்தை பேஸ்கெட்பால் கேம்ல கொடுத்தனா நீ ஒரு மிகப்பெரிய பிளேயரா வருவ, இதுக்கடுத்து நீ தான் முடிவெடுக்கணும்னு சொல்ல, நானும் அந்த வீடியோ கேம் பிளேயரை குப்பத்தொட்டில தூக்கி போட, அதுக்கப்புறம் என்னுடைய 20 வாழ்க்கை எப்படி மாறிச்சுனா, இப்போ என்னுடைய வீட்டுல என்னுடைய பெரிய பையன் சும்மா பேஸ்கெட்பால் கேம் விளையாண்டுட்டு இருக்க, என்னுடைய சின்ன பையனும் அவன் டிசைன் பண்ண பேஸ்கெட்பால் கேம் வீடியோ கேம் டிவைஸ்ல விளையாண்டுட்டு அவன் அண்ணன் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண போக, நான் கரையிட்டு அங்க வந்து அவன் யூஸ் பண்ண வீடியோ கேம் பிளேயரை அவங்கிட்ட எடுத்து காமிச்சு, இதை இங்க கொண்டு வரக்கூடாதுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன், சரி சரி நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப் பேக் மூவ உன்னுடைய அண்ணன் பண்ற மாதிரியே நீயும் பண்ணுன்னு சொல்ல, என்னுடைய பெரிய பையனும் ஸ்டெப் பேக் மூவ எப்படி பண்றதுன்னு சூப்பரா பண்ணி காமிச்சான். இந்த மாதிரி அடுத்த வாரம் பேஸ்கெட்பால் கேம்ப் இருக்கிறதுனால என்னுடைய பசங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது என்னுடைய வைஃப் என்னுடைய சின்ன பொண்ணு கூட்டிட்டு அங்க வந்து, சீக்கிரம் வாங்க சாப்பிடுறதுக்கு டைம் ஆயிட்டு சொல்ல, நாங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்காக கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு என்னுடைய வைஃப் என்கிட்ட, நம்ம சின்ன பையனுக்கு வெறும் 12 தான் ஆகுது, ஆனா இப்பவே அவன் ஒரு கேம் ஓன டிசைன் பண்ணிட்டான், ஆனா நீங்க ஒரு தகப்பனா அவனை என்கரேஜ் பண்ணாம பேஸ்கெட்பால் கேம்லயே அவனை போக்கஸ் பண்ண சொல்லி அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்ல, நானும் அதை கேட்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் காலையில வார்னர் ப்ரோ ஸ்டுடியோ இருக்குல்ல, அந்த பில்டிங்கோட டவுன் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு ரூம்ல எக்கச்சக்க ஹார்ட்வேர் செட்டப் மாதிரி ஏதோ பெருசு பெருசா இருக்கு. அதுக்குள்ள ஓடி போய் வார்னர் ப்ரோ சர்வர் வர்ஸ்ங்கிற ஒரு இடத்தை காமிக்கிறாங்க. அங்க வில்ல என்னுடைய போட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட, நான் ஒரு அல்காரிதம், அதாவது வார்னர் ப்ரோஸ் கம்பெனியை எப்படி எல்லாம் முன்னுக்கு கொண்டு வரணும்னு ஆட்டோமேட்டிக்கா ஐடியா கொடுக்குறவன், நான் சர்ச் பண்ணி பார்த்ததுலயே ஹீரோக்கு நிறைய புகழ் இருக்கு, ஏன் சோசியல் மீடியால கூட எக்கச்சக்க ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான். அப்புறம் நான் இந்த சர்வர் வெர்ஸ்க்குள்ளே அடைஞ்சு கிடக்குறதுனால நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியாம இருக்கு. நான் மட்டும் இந்த உலகத்துக்கே தெரியணும்னா இன்னைக்கு வார்னர் ப்ரோஸ் நான் வடிவமைச்ச ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜியை உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. அதை நம்ம ஹீரோவை வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டா எனக்கு கிடைக்க வேண்டிய புகழ் எல்லாமே எனக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு மெயில வார்னர் ப்ரோஸ் ஆபீஸ்க்கு அனுப்பிடுறான். அங்க இருக்கிறவங்களும் அவங்களுக்கு மெயில் வந்த நோட்டிபிகேஷனை பார்த்து அந்த மெயில ஓபன் பண்ணி பார்க்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இதே நேரத்துல என்னுடைய வீட்டுல இருக்கிற என்னுடைய சின்ன பையன் ஸ்பைடர், ஸ்னேக், ப்ரொபஷனல் பேஸ்கெட்பால் பிளேயர் இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு கேம் டிசைன் பண்ணிட்டு இருக்கும் போது, அடுத்த வாரம் கேம் டிசைன் பண்ற ஒரு கேம்ப் நடக்கிறதா ஒரு மெயில் வர, அதை அவன் பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா நான் அவனுடைய ரூம்குள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அவனும் அந்த மெயில க்ளோஸ் பண்ணிட்டு, நான் ஒரு கேம் டிசைன் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுல ஆடியன்ஸா இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் என்னுடைய லைவ் ஸ்ட்ரீம் பாக்குறவங்க, அப்புறம் ஸ்டைலா டேக்கிள் பண்ணி கூடைக்குள்ள பந்த போட்டா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அப்படி போ
ஓடும்போது ஆப்போனன்ட் ஒழுங்கா டிஃபென்ஸ் பண்ணலனா அவன் அப்படியே போஸ்டரா மாறிடுவான் அப்படினு என்கிட்ட அவன் சொல்ல அவங்கிட்ட இருந்து அந்த ஜாய்ஸ்டிக்க நான் வாங்கிட்டு என்னுடைய ஃபேவரட் மூவான ஸ்டெப் பேக் மூவை யூஸ் பண்ணி அங்க இருக்குற கூடையில பந்த போட அந்த கரெக்டருக்கு ஏதோ ஒன்னு மாதிரி ஆகி அந்த சிஸ்டமே கிராஷ் ஆயி போயிருது. இப்போ என்னுடைய பையன் என்கிட்ட நான் கிரியேட் பண்ண கரெக்டர் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இத மறுபடியும் உருவாக்குறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகும்னு சொல்ல சரி சரி நீ ஒன்னும் கவலைப்படாத இப்போ எனக்கு வார்னர் ப்ரோஸ் கம்பெனில ஹைடெக் மூவி பத்தின ஒரு மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங்கை அட்டெண்ட் பண்றதுக்காக நீயும் உன்னுடைய அங்கிளும் கண்டிப்பா வரணும்னு சொல்லி அந்த மீட்டிங்கை அட்டெண்ட் பண்றதுக்காக நாங்க எல்லாரும் போனும். அப்போ அங்க இருக்கிற ஒரு ஸ்கிரீன்ல அந்த அல்காரிதம் எங்க கிட்ட வார்னர் 3000 டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உங்களை அப்படியே ஸ்கேன் பண்ணி நீங்க டைரக்டா மூவில ப்ளே பண்ற மாதிரி நாங்க பண்ணிடுவோம். அப்புறம் பேட்மேனுக்கும் உங்களுக்கும் சண்டை வர மாதிரி பண்ணலாம். கேம் ஆஃப் த்ரோன்லயும் நீங்க வர மாதிரி பண்ணலாம். ஏன் வார்னர் ப்ரோஸ் ராஜாவை கூட மாறலாம். நீங்க மட்டும் வார்னர் ப்ரோஸ் கூட இணைஞ்சீங்கன்னா மொத்தத்துல என்டர்டைன்மெண்ட் கேரண்டின்னு சொல்லுது. இத பார்த்த அந்த கம்பெனியோட மேனேஜர் இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு என்கிட்ட கேக்க அதுக்கு நான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் நான் இந்த மாதிரி நடிச்சனா கண்டிப்பா அது ஓடவே ஓடாது. உங்க அல்காரிதம் சொன்னது எனக்கு தப்பா தெரியுது அதனால என்னால இந்த டீலுக்கு சைன் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல அத அங்க இருக்கிற கேமரா வழியா அல்காரிதமா இருக்கிற வில்லன் பாத்துட்டே இருக்கிறான். அப்போ என்னுடைய பையன் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் இந்த அல்காரிதம் ரொம்பவே நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு வீடியோ கேம நானே டிசைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த வாரம் கூட கேம் டிசைன் பண்ற ஒரு கேம்ப் ஒண்ணு நடக்க போகுது அதுல நான் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு அவன் சொல்ல அதுக்கு நான் நீ எல்லாம் அங்க போக கூடாது ஏன்னா பேஸ்கெட் பால் கேம்ப் உனக்கு அடுத்த வாரம் இருக்குன்னு நான் சொல்ல அத கேட்ட அவனும் பயங்கரமா டென்ஷன் ஆகி அங்க இருந்து கிளம்ப நான் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவனை ஃபாலோ பண்ணிட்டே போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி அல்காரிதம் சொன்ன ப்ராஜெக்ட்ட நான் ரிஜெக்ட் பண்ணதுனால வில்லம் பயங்கரமா டென்ஷன் ஆக நானும் என்னுடைய பையனை சமாதானப்படுத்துறதுக்காக லிப்ட்ல போயிட்டு இருக்கும்போது அவன் என்கிட்ட நீங்க என்னையாவே இருக்க விட மாட்டேங்கிறீங்க சொல்ல போனா உங்களாலேயே நான் பேஸ்கெட் பால பயங்கரமா வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ட விட்டு வெளியில போக எங்கடா வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா ALG அதாவது அல்காரிதம் இருக்கிற ஃப்ளோருக்கு நாங்க வந்திருக்கோம். உடனே நான் அங்க இருந்து கிளம்பி டே மகனே நம்ம ராங் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுக்க போக அவனும் என்னுடைய பேச்சை கேட்காம ஹார்ட்வேர் செட்டப் இருக்கிற ரூம் குள்ள போய் அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு எதுக்குள்ளயோ இழுக்கப்பட்டு மறைஞ்சிடறான். இத பார்த்தனா பயங்கரமா ஷாக் ஆகி கடகடகடன்னு ஓடி போய் அவன் மறைஞ்ச இடத்த போய் பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு ரவுண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி என்னையும் அதுக்குள்ள இழுத்து போட்டுருது. இப்போ நான் அதுக்குள்ள வந்து என்னுடைய பையனை மீட் பண்ணி டே நம்ம எங்க தாண்டா இருக்கோம்னு அவங்க கிட்ட கேக்க அவனும் சுத்தி முத்தி பார்த்து நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கோம்னு சொல்ல அவன் என்ட்ரி இப்போ வில்லனும் நானும் ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு என்னுடைய பையன் காணாம போக அதனால நான் பயங்கரமா டென்ஷன் ஆகி வில்லனை போட்டு கத்த அவனும் என்கிட்ட நீ என்னுடைய ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணதுனால பயங்கர டென்ஷன்ல இருக்கிறேன். அப்புறம் நீ இந்த இடத்த விட்டு வெளியில போகணும்னா நீ என் கூட ஒரு பேஸ்கெட் பால் மேட்ச் விளாண்டு ஜெயிச்சா மட்டும் தான் வெளியில போக முடியும். இல்லன்னா நீ என் கூடவே இந்த இடத்துல அடைஞ்சு கிடக்க வேண்டியதுதான். இந்த கேம் விளையாடும் போது எக்கச்சக்க பேர் பார்க்க வருவாங்க. அப்போ நான் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற என்னுடைய போன பிடிங்கிட்டு என்னுடைய டீம்மேட்ஸ் ரெடி பண்றதுக்காக டியூன் வேர்ல்டுக்குள்ள அனுப்பி விட்டுறாங்க. இப்போ நான் எஞ்சி பார்க்கும் போது அந்த உலகமே கார்ட்டூன் உலகமா இருந்துச்சு. ஏன் நானுமே கார்ட்டூனா மாறி இருந்தேன். இதெல்லாம் பார்த்து நான் பயங்கரமா ஷாக் ஆகிட்டே அந்த உலகத்துக்குள்ள போகும்போது பாப்புலேஷன் 1 இருந்து 2 மாறிச்சு. அப்புறம் நான் அங்க இங்கன்னு யாராவது இருக்காங்களான்னு சுத்தி பார்த்துட்டே மரத்துல ஒட்டியிருந்த டக் சீசன் பேப்பரை கிழிச்சு ரேபிட் சீசனா மாத்த ஏதோ ஒண்ணு அந்த நிலத்துல தோண்டி தோண்டி என்னைய ஃபாலோ பண்ணிட்டே வருது. யாரா அது அப்படின்னு பார்த்தா ஒரு முயல். அதுவும் என்கிட்ட ஒரு துப்பாக்கியை கொடுத்துட்டு என்னைய துரத்திட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு
பாக்குறத விட சர்வர் வெர்ஸ்ங்கற என்னுடைய உலகத்துல நீங்க நிறையவே பார்க்கலாம் அப்படினு சொல்லி நல்ல ஆசைய காமிச்சி ஒரு ராக்கெட்ல அங்க இருக்கிற எல்லாரையும் ஏத்தி வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போய்டான் அப்படினு சொல்லுது. உடனே நான் அதுகிட்ட நடந்த எல்லா ஃபிளாஷ்பேக்கையும் சொல்லிட்டு எனக்கு ஒரு பாஸ்கெட்பால் டீம் ரெடி பண்ணனும், அதுவும் இந்த டைம் முடிறதுக்குள்ள பண்ணனும்னு சொல்ல அது என்னைய கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போய் இந்த இடம் எர்த்துக்கு சொந்தமான இடமா நான் அறிவிக்கிறேன் அப்படினு சொல்லி ஒரு கொடிய ஒன்னு நட்டுது. அத பார்த்த கொஞ்சம் பேர் ஏலியன் ஷிப்ல கரெக்ட்டா அங்க வந்து லேண்ட் ஆகி ரெண்டு பேர் அதுல இருந்து கடகடகடகடன்னு இறங்கி அந்த கொடியை எடுத்துட்டு அவங்க கொடியை நட்டிட்டு இந்த இடம் மார்ஸ்க்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நானும் அந்த முயலும் கடகடகடகடன்னு அந்த ஷிப் மேல ஏற அத பார்த்த வந்த ஏலியன் டென்ஷன் ஆகி ஆன்டி கிராவிட்டி மோடுக்கு செட் பண்ணி அது கொண்டு வந்த கன்னை யூஸ் பண்ணி என்னைய சுட நானும் கிராவிட்டி இல்லாம அந்தரத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அது மறுபடியும் அந்த முயலை நோக்கி சுட அந்த முயல் அசால்ட்டா ஒரு கண்ணாடியை யூஸ் பண்ணி அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுட்டு அந்த ஏலியனை கிராவிட்டி இல்லாம பறக்க வச்சுட்டு என்னைய அந்த ஷிப்புக்குள்ள இழுத்துட்டு போய் அந்த ஷிப்பை எடுத்துட்டு அதோட ஃப்ரெண்ட்ஸ தேடுறதுக்காக கூட்டிட்டு போயிருது. இந்த கேப்ல வில்லன் என்னுடைய பையன்கிட்ட உன்னுடைய அப்பா பேஸ்கெட்பால் மேட்ச் விளையாடுறதுக்காக ஒரு டீமை ரெடி பண்றதுக்காக கிளம்பி போயிருக்கான், அவன் வர்ற வரைக்கும் நீ டிசைன் பண்ண கேமை என்கிட்ட காமி அப்படின்னு சொல்லி என்னுடைய பையன் டிசைன் பண்ண கேமை பாக்குறதுக்காக போயிடறான். இதே சமயத்துல நானும் அந்த முயலும் ஏலியன் ஷிப்ல போயிட்டு இருக்கும் போது என்னுடைய டீம்மேட்ஸ் எல்லாரும் செதறி போயிட்டாங்க, அதனால அவங்க எல்லாத்தையும் ரீஅசம்பிள் பண்ணனும்னு அந்த ஷிப் கிட்ட அந்த முயல் கமாண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நான் கரெக்ட்டா அங்க வந்து நம்ம டீம் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கணும், அதனால நம்ம டீமுக்கு சூப்பர்மேன் பேட்மேன் கிங் காங் இவங்க எல்லாம் வேணும் அப்படின்னு நான் சொல்ல முயல் கரெக்ட்டா அங்க வந்து நீ சொன்னது கரெக்ட் தான், இருந்தாலும் நம்ம பேக்கப் பிளான் ஒண்ணு வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிரகத்துக்கு என்னைய கூட்டிட்டு வந்துச்சு. அங்க ஒரு வாத்து ட்ரெயின் டிரைவரை கட்டி போட்டுட்டு ஸ்பீடா போற அந்த ட்ரெயினை நிப்பாட்டி உள்ளுக்கு இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸையும் காப்பாத்தி ஒரு நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சு அதை வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க நாங்க கரெக்டா அங்க வந்து ஒரு பேஸ்கெட் பால் மேட்ச் இருக்கு, அதை லாடுறதுக்கு கொஞ்சம் பேர் வேணும்னு சொல்ல அந்த வாத்தும் எதுவும் கண்டுக்காம அங்க இருக்கிற பிரேக் பிடிச்சு இழுக்க அந்த பிரேக் கையோட கையா வந்துருது. இப்போ அந்த ட்ரெயின் பயங்கர வேகமா கண்ட்ரோலே இல்லாம முன்னாடி இருக்கிற அனாத ஆசிரமத்தை போய் இடிக்க போக திடீர்னு அந்த வண்டி கரெக்டா ஸ்டாப் ஆயிருது. இத அப்புறம் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம சூப்பர்மேன் தான் கரெக்டா அங்க வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்தி இருக்கிறான், அதோட சேர்த்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கரெக்டா அங்க வந்து சேர நாங்க எல்லாரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி எங்களுடைய ஏலியன் ஷிப்புக்கு வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் வேற யாரடா எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மேட் மேக்ஸ் ஃபியூரி மாதிரி எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்கிற ரெண்டு கேரக்டரை பிடிச்சி இங்க கூட்டு வந்துட்டோம். அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் கீபோர்டு வாசிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரையும் டிராகன் மேல சுத்திட்டு இருக்கிற ஒரு கேரக்டரையும் போலீஸ் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கிற ரெண்டு கேரக்டரையும் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு ஆளா பிடிச்சி எல்லாரையும் அங்க கூட்டிட்டு வர இவங்களை பார்த்தனா இந்த மாதிரி பிளேயர்ஸ் யாரையும் நான் உன்கிட்ட கேட்கல, எனக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு ரியல் பேஸ்கெட் பால் பிளேயர் வேணும் அப்படின்னு அந்த முயல் கிட்ட நான் கேட்க அதுக்கு அது நீ ஒன்னும் கவலைப்படாத எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டர் விமன் வாழ்ற இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போகுது. அங்க வண்டர் விமன் நீ மட்டும் இந்த கடைசி டெஸ்ட்ல டைம் முடியறதுக்குள்ள பாஸ் ஆயிட்டனா நீயும் எங்க இனத்தோட சேரலாம் அப்படின்னு லேடி ராபிட் கிட்ட சொல்ல அந்த முயலும் வழியில இருக்கிற தடை எல்லாத்தையும் தாண்டி குடு குடு குடுன்னு ஓடி அதோட டெஸ்டினேஷன் பாயிண்ட டைம் முடியறதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண போயிருது. அப்போ நானும் அந்த முயலும் அதை ஃபாலோ பண்ணிட்டே போய் எங்களுடைய கதையை சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு நாங்க தவறி போய் நெருப்பு குழம்புக்குள்ள விழப்பாக்க அவ அவளுடைய டெஸ்டினேஷன் பாயிண்ட்க்கு போகாம ஒரு கயிறை யூஸ் பண்ணி எங்களை மேல இழுத்து எங்களுடைய உயிரை காப்பாத்தி டைம் முடிஞ்சதுனால அந்த போட்டியில தோத்து போயிடுறா. இப்போ வண்டர் விமன் போட்டியை விட அவங்களுடைய உயிர் தான் முக்கியம்னு அவங்கள காப்பாத்தினதுனால உன்னையே நாங்க எங்க இனத்தோட சேர்த்துக்கிறோம், இப்போ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேஸ்கெட் பால் கேமை வின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல லேடி ராபிட்டும் அதை கேட்டுட்டு பயங்கர ஹாப்பியா எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வர நம்ம முயலும் நம்ம எல்லாரையும் கரெக்டா கூட்டுட்டோமா அப்படின்னு செக் பண்ணிட்டு விறுவிறுன்னு ஓடி அந்த ஏலியன் ஷிப்ல ஏறி நாங்க எல்லாரும் டியூன் வேர்ல்டுக்கு கிளம்பிடுறோம். இந்த கேப்ல என்னுடைய பையன் அவன் டிசைன் பண்ண கேமை வில்லன் கிட்ட காமிக்க வில்லனும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதுல இருக்கிற ஒரு கேரக்டரை எடுத்து இவா ஒரு ப்ரொபஷனல் பேஸ்கெட் பால் பிளேயர் ஆச்சே இவாளை எப்படா நீ டிசைன் பண்ணு கேட்க என்னுடைய அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரை நான் மீட் பண்ணி நான் ஒரு வீடியோ கேம் டிசைன் பண்ண போறேன்னு சொன்னேன், அதுக்கு அவங்க ஸ்பெஷல் பவர் ஏதாவது வச்சு எங்களை டிசைன் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்ல நானும் என்னுடைய போன்ல இருக்கிற ஸ்கேனரை யூஸ் பண்ணி அவங்களுடைய கேரக்டரை அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட வில்லன் அந்த போனை எடுத்துட்டு நீ கிரியேட் பண்ண இந்த ஆப் மூலமா இந்த ஆப் யாருடைய போன்ல எல்லாம் இருக்குதோ அவங்களையும் ஸ்கேன் பண்ணலாமா அப்படின்னு கேட்க
சும்மா தாறு மாற எப்படி லேண்ட் காமிச்சாங்கன்னா இதை பார்த்து இது ஒரு ரியல் பேஸ்கெட் பால் கேம் மாதிரியே இல்லையே, அப்புறம் எப்படி இவங்களை வச்சு நான் வின் பண்றது அப்படின்னு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதே டைம்ல என்னுடைய பையனுடைய அங்கிள் வார்னர் ப்ரோஸ் கம்பெனியோட செக்யூரிட்டி கிட்ட என் கூட வந்த ஹீரோவையும் அவருடைய பையனையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்னுடைய ஒய்ஃப் கரெக்டா அவனுக்கு கால் பண்ண, அவனும் அந்த கால அட்டன் பண்ணி ஹலோ சிக்னல் கிடைக்கலையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது என்னுடைய ஒய்ஃப் கரையிட்டு அங்க வந்து, என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய பையனும் எங்கன்னு சொல்லல, உன்னை நான் அடிச்சே கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்றாங்க. இதே கேப்ல வில்லன் என்னுடைய பையனுடைய கேரக்டரை டிசைன் பண்ணி என்னுடைய பையன்கிட்டயே கொடுக்க, அவனும் ஸ்பீடு கண்ட்ரோலு ஹேண்டிலு இது எல்லாத்தையும் 100% செட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படி செட் பண்ண உடனே நீ தான் என்னுடைய பேஸ்கெட் பால் டீமோட கேப்டன்னு வில்லன் சொல்ல, அதை கேட்ட என்னுடைய பையன் நான் ஆல்ரெடி டிசைன் பண்ண கேரக்டரை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரீபில்ட் பண்ண போறோம்னு தானே என்கிட்ட சொன்னேன், நான் அந்த பேஸ்கெட் பால் கேம்ல விளையாட போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்ல, உன்னுடைய அப்பா உன்னை மதிக்கணும்னா நீ இந்த போட்டியில கலந்துகிட்டு உன்னுடைய அப்பாவை எதிர்த்து லாண்டு வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வில்லன் சொல்ல, அப்பனா நீங்க என்னையே அப்கிரேட் பண்ணிருங்க அப்படின்னு என்னுடைய பையன் சொல்ல, வில்லனும் என்னுடைய பையனை பயங்கரமா அப்கிரேட் பண்ணி விட்டுறான். இனிமே நம்மளுடைய டீமை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு வில்லன் சொல்லிட்டு நம்மளுடைய டீம்மேட்ஸ் கொஞ்சம் பேரையும் அப்கிரேட் பண்ணி விடுன்னு அவன் சொல்ல, என்னுடைய பையனும் அவன் டிசைன் பண்ண கேரக்டர்ல ஒரு கேரக்டரை எடுத்து பாம்பையும் அந்த கேரக்டரையும் சேர்த்து அப்கிரேட் பண்ண, இந்த மாதிரி எல்லா கேரக்டரையும் அவன் ஒன்னு ஒன்னா அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிடறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த வீடியோல பாக்கலாம். படத்தோட மிச்ச கதையும் பார்க்கணும்னா இந்த என் கடை கிளிக் பண்ணிக்கோங்க.